முக்கியமான க்வெஷ்சன்ஸ். ஸோ பார்ஷியல் சால்வபிலிட்டி ஆர் பார்ஷியல் கம்ப்யூட்டபிள் 8 மார்க்கில் கேட்கலாம், யூனிவர்சல் டியூரிங் மிஷின் 8 மார்க்கில் கேட்கலாம், ஓகேங்களா. அப்படி இல்லைனா பி பார்ட்டில் பார்த்தீங்கன்னா பி வர்சஸ் என்பி கேட்கலாம், ட்ராக்டபிள் ஆர் இன்ட்ராக்டபிள் ஆர் பாலினாமியல் ரெடியூசபிலிட்டி கேட்கலாம், ஓகேங்களா. ஸோ பி வர்சஸ் என்பி, பி வர்சஸ் என்பியை படித்தாலே இதை படித்த மாதிரி ஓகேவா. ஏன்னா பாலினாமியல்னா ட்ராக்டபிள், நான் பாலினாமியல் இன்ட்ராக்டபிள், அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ பாலினாமியல் ரெடியூசபிலிட்டி, ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும், ஓகேங்களா. 2 மார்க்கில் என்ன கேட்பாங்கன்னா வாட் இஸ் மீன் பை என்பி, பி ப்ராப்ளம், என்பி ஹார்ட்னா என்ன, என்பி கம்ப்ளீட்னா என்ன அப்படின்றது கேட்கலாம், யூனிவர்சல் டியூரிங் மிஷினை என்னென்னு கேட்கலாம், போஸ்ட் கரஸ்பாண்டன்ஸ் ப்ராப்ளம்னா என்னன்னு கேட்கலாம், ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம்னா என்னென்னு கேட்கலாம், கிளிக், ஸோ கிளிக் ப்ராப்ளம்னா என்னன்னு கேட்கலாம், ஓகேங்களா. அதேமாதிரி ட்ராக்டபிள் ஆர் இன்ட்ராக்டபிள் ப்ராப்ளம்ஸ்னால் என்னென்னு கேட்கலாம், ஸோ ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஸோ எல்லாமே கரெக்டாக படிங்க, ஓகேங்களா, சரிங்களா. ஸோ யூனிட் 4 அண்ட் யூனிட் 5 வந்து பார்த்திங்கன்னா தியரிட்டிக்கல் தான், மக் பண்ணாலே போதும், ஈஸியாக எழுதிடலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 3 ப்ராப்ளம் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா, ஓகேங்களா. தேங்க்யூ.